ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். ஐம் ஷாலினி. வெல்கம் டு அவர் சேனல் ஷால்ஸ் கலை ஓவியம். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பேப்பரை வச்சு எப்படி அழகழகாக மீன்கள் செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பேப்பரை வச்சு ஒரு உயிருள்ள பொருளாகவோ அல்லது ஒரு உயிரற்ற பொருளின் வடிவமாகவோ செய்கிறதுக்கு பேர் ஓரிகேமி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓரிகேமி ஜப்பானில் மிகவும் பிரபலம். இந்த பேப்பர்ஸை ஃபோல்டு பண்ணுறதுல 9 வெரைட்டிஸ் இருக்குது. பேசிக்காக இந்த 9 வெரைட்டிஸை வச்சு தான் எந்த ஒரு உருவமாக இருந்தாலும் செய்கிறாங்க. இந்த மெத்தடு பயன்படுத்தி அழகாக ஒரு பொருளை நம்மளால் வடிவமைக்க முடியும். அந்த பொருள் அசையும் பொருளாகவும் இருக்கலாம், அசையா பொருளாகவும் இருக்கலாம். அசையா பொருளை விட அசைகின்ற பொருள் நமக்கு இன்னுமே சந்தோஷத்தை தரும். ஒரு உதாரணத்துக்கு, தாவி தாவி செல்லக்கூடிய தவளை, ரெக்கைகளை அசைக்கும் பறவை, அந்த மாதிரி நம்ம நிறையா செய்யலாம். அந்த மாதிரியான வீடியோஸையும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் இதை சும்மா செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பழைய நியூஸ் பேப்பர் அல்லது நோட் பேப்பர் எது வேணால் நீங்கள் வச்சு செஞ்சு பார்க்கலாம். அதுவே நீங்கள் ஏதாவது வச்சு இந்த மீன்களை வச்சு எங்கேயாவது டெக்கரேட் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதாவது குழந்தைங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க் வேணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி கடையில் விற்கக்கூடிய கலர் பேப்பரை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மீன்கள் செய்யலாம். இதே மாதிரி நிறையா மீன் டிசைன்கள் நம்ம சேனலில் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு மீன்கள் செஞ்சு அழகாக ஃபிஷ் டேங்க் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். அதே போல் இந்த மீனை புக் மார்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஏதாவது ஒரு புக்கை படிச்சுட்ருக்கோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் புக்கை மூடி வச்சுட்டு போயிடுவோம். மறுபடியும் வந்து அந்த புக்கை எந்த பேஜ்லேருந்து நம்ம படித்தோம் அப்படிங்கிறத நம்ம நினைவு வச்சுட்டு இருக்கணும், இல்லைன்னா அந்த பேப்பரை மடித்து வச்சுட்டு போவோம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக இந்த அழகான ஃபிஷ்ஷை நம்ம அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவோட கடைசியில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம பெரும்பாலும் பேப்பரை மடித்து வச்சுட்டு போகிறதோ இல்லை அதுக்கடையில் பென்னோ பென்சிலோ ஏதோ ஒன்று வச்சுட்டு போயிடுவோம். அது ரொம்பவே ஈஸியான வேலை தான். ஆனால் இப்படி வைக்கும் போது கொஞ்சம் அழகாக க்ரியேட்டிவாக இருக்கும், அவ்வளோதான். அதே போல் இந்த செஞ்ச மீனை ஒரு உபயோகமாக ஒரு பொருளாக நம்ம மாற்றணும் அப்படிங்கிற சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலில் நிறைய டிராயிங் வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைகிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். உங்களுக்கு டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இல்லை டிராயிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லையே மெஹந்தியில் வைக்கக்கூடிய டிசைன்ஸை எப்படி நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய மருதாணியில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். உங்களுக்கு மருதாணியை வைக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம சேனலில் நிறையா கிராஃப்ட் வீடியோஸ் இருக்குது. அதே போல் நம்ம சேனலில் எனக்கு பிடிச்ச நிறையா டேஸ்டியான ரெசிபீஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ரெசிபீஸை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எல்லா கேட்டகரியில் உள்ளான வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.